ஐயா, லதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஐயா ஐயா, அகம் புறம் புரிதலுக்கு பின் மனம் விடுதலில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது புறத்தின் செயல்பாட்டுக்காக பிறந்த எண்ணங்களை தேர்ந்தெடுக்க நியாய தர்ம கோட்பாடுகளை நினைவில் வைப்பது தேவையா, இல்லை அதுவும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுமா? ஒருவருக்கு நியாயமாகப்பட்டது மற்றவருக்கு தவறாக உள்ளதே. நியாயமும் தர்மமும் சத்தியத்தின் வெளிப்பாடு தானே. அது எவ்வாறு இரட்டை தன்மையில் இயங்கும்? ஐயா விளங்க வைங்கன்னு கேக்குறாங்க. இது வந்து உண்மையிலே வந்து இப்ப நாம சில இது மாதிரி இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடக்குது. நாம வெற்றி பெறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். ஆனா இருந்தாலும் நாம வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்றது அடுத்தவங்களுக்கு பாதிக்கத்தான் செய்யும். நாம வந்து அதனால இது எல்லாமே செல்லாதது வந்து நம்ம நியாயமா தான் செய்யறோம். அடுத்தவங்களுக்கு அது அவங்களுக்கு போட்டி குறைஞ்சதுன்னா அவங்களுக்கு நல்லது. நம்ம உள்பட்ட போட்டியெல்லாம் அடுத்தவங்களுக்கு பாதிப்பா தான் இருக்கும். சில நேரங்கள் அப்படிதான் இருந்தாலும் கூட நமக்கு சரின்னு சொல்லி நம்ம படுறத நம்ம செய்யணும். அடுத்த அடுத்து முடிஞ்ச அளவுல அடுத்தவங்களுக்கு அதனால பாதிப்பு வர்றத ஒரு தர்மத்துக்கு விரோதமான பாதிப்பு ஏற்படாத அப்படி பார்த்துக்கலாம். கொஞ்சம் நாம வச்சுக்கிட்டோம் கோட்பாடுகளை வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். அந்த கோட்பாடுகளை வந்து கொஞ்சம் ஃபிளா இருக்கு குற்றம் இருக்குன்னு சொன்னா அந்த கோட்பாடையும் கூட கொஞ்சம் திருத்தி அமைச்சுக்கலாம். அது மாறுதலுக்கு உட்பட்டது, அந்த இயற்கையானது கிடையாது பாருங்களா. கோட்பாடுகள் எல்லாமே செயற்கை தான், அதை மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்க ஐயா, நீங்க சொன்ன அந்த உதாரணத்துல அது ஈஸியா புரியுதுங்க. இப்போ அது இல்லாம நம்ம குடும்ப சூழ்நிலையிலேயே இப்போ கணவன் மனைவி அம்மா அப்பா அந்த பெற்றோர் அல்லது கூட பிறந்தவங்க, இப்போ நம்ம தம்பியே வந்து ஒரு முட்டாள்தனமா முடிவெடுத்து அடம்புடிச்சு தப்புதான் பண்றான்னு சொல்றப்போ அப்படின்னு நாம சொல்றப்ப இங்க நாம எவ்வளவுதான் இல்ல இல்ல அப்படி பண்ண வேண்டியது இல்ல இது அவசியம் இல்லாத வேலைன்னு நாம கன்வின்ஸ் பண்ண போனாலுமே அங்க சண்டை தான் வருது இல்லைங்களா? அப்போ அதை எப்படி நாம ஏத்துக்கிறதுங்க? அதான் நம்ம வந்து ஒவ்வொரு சூழ்நிலையுமே வந்து அந்த சூழ்நிலையை எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கணுங்கிறது கொஞ்சம் அந்த சூழ்நிலையில உட்கார்ந்துதான் அந்த சூழ்நிலையை முடிவு பண்ணணும். ஏன்னா முடிஞ்ச அளவுல என்ன நமக்கு வந்து அதை சரியான முறையில அணுகணும், சரியான ஒரு தீர்வு பெறணுங்கிற மாதிரி போனா நல்லது. இப்ப செல்லவங்க வந்து என்னங்கன்னா பிடிவாதமா நான் செஞ்சதுதான் சாதிக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்ப ரெண்டு தரப்புலயுமே அதே படி வந்துங்கன்னா கிளாஷ் ஆகும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தேர்ட் பர்சன் மூலமா தான் அது ஒரு மீடியேட்டர் மூலமா தான் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணும். இல்லை இவங்களுக்குள்ளே பேசி முடிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை இவங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கணும். இல்லைன்னா எடுத்துற இடையில ஒரு மீடியேட்டர் வச்சுதான் பேசணும். ஏன்னா இல்லைன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிரச்சனையை நான் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி இப்படியாவது பண்ணுவாங்க, அடுத்தவங்க இப்படிதான் நடக்கணும் போது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு தரப்புலயும் ஏதோ சில நியாயங்கள் இருக்கும். முழுக்க முழுக்க அநியாயமா இருக்காது, ஒரு அதுதான் நியாயம் இருக்கும். ரெண்டு தரப்புலயுமே அறவர நியாயங்கள் இருக்கும், அறவர பிரச்சனையான விஷயமும் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இதுல வந்து விட்டு கொடுத்து போறது எப்படிங்கிறத முடிவு பண்றது வந்து ஒரு நடுவர் இருந்து முடிவு பண்ணாதான். விட்டு கொடுத்து போறதுல யாருமே வந்து அடுத்தவங்கிட்ட வந்து நீ தான் விட்டு கொடுத்து போனேன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ண முடியாது. நான் விட்டு கொடுத்து போறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாம், நீ விட்டு கொடுன்னு சொல்லி நம்ம யாரையும் கேட்க முடியாது. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஒரு நடுவர் தான் இருந்து யாரையுமே வந்து விட்டு கொடுக்கறத இன்சிஸ்ட் பண்ண முடியும். அப்படி அந்த மாதிரி சூழ்நிலைய சரிங்க, அடுத்த கேள்வியும் கேட்டுருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில சிச்சுவேஷன்ல சில பேருங்க ரொம்ப அடம்பிடிச்சு உலகத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் செய்வேன், இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு அவங்க அவங்க பிடிவாதமாவே இருக்கிறப்ப அந்த நடுவருமே வந்து தீர்க்க முடியாதப்பங்கய்யா, அப்போ நீ கேட்டோ கெட்டு போன விட்டுறதா வழிங்களா இல்ல வேற ஏதாவது வழி இருக்குங்களா? அதாவது நம்ம வந்து அவர் வெயிட்டிங்ல போட்டு நம்ம இது பண்ண வேண்டியதுதான். அதுக்காக வந்து கம்ப்ளீட்டா நம்ம வித்ரா பண்ணிட்டு போனோங்கிறது நமக்கு வேண்டியவங்களா இருக்கும்போது அவங்க சரியான முறையில செயல்படலாம் போது கொஞ்சம் வெயிட்டிங்ல போட்டு குழந்தைகளை தான் அப்படி பண்றாங்க, அவங்க பண்றது சரியில்லைன்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி அவங்க நடந்துகிடல, அதுக்காக நீ எப்படி போயிட்டு விட்டுட்டு போக முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க என்ன எந்த சூழ்நிலையில அவங்க சொன்னா கேட்பாங்கிற மாதிரி அந்த சூழ்நிலையை வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யணும்.